வேலூர் தலைமை தபால் நிலையமெதிரே தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றல் மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டப்போவதாக அறிவித்தது. அதற்கான முயற்சிகளிலும் இறங்கியுள்ளது. அப்படி அணை கட்டும் பட்சத்தில் தமிழக விவசாயிகள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அங்கிருந்து அணை கட்டக்கூடாது என்றும் அதற்கு உறுதுணையாக உள்ள மத்திய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சுதாகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட 1000 கோடியை ஒதுக்கியும் அதற்கு துணை போகின்ற ஒன்றிய அரசையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் அந்த மேகதாது அணையை கட்டாமல் தடுத்து நிறுத்த கோரி அடையாளமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் அத்தனுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்களில் முன்னெடுத்துள்ளது. ஆர்ப்பாட்டத்தை தமிழக விவசாயிகளின் வாழ்வாதார ஜீவமாக விளங்குகின்ற நீர்வளத்தை முற்றிலும் முதலுமாக ஒழிக்கின்ற கர்நாடக அரசானது தமிழக விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டங்களிலும் பாய்கின்ற காவிரி மீது மேகதாது அணையை கட்ட முன்வந்துள்ளது. அதற்காக கர்நாடக அரசு 1000 கோடியை நிதியையும் ஒதுக்கி உள்ளது.